அதகலமாகும் ஆந்திர தேர்தல் களம். நெருக்கடியில் ஜெகன், அதிரடியில் ஷர்மிளா. அடுத்தடுத்து பதவிகளை துறக்கும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் எம்பிக்களால் நெருக்கடியை சந்தித்து வருகிறார் ஜெகன்மோகன் ரெட்டி. ஒருபுறம் உடன் பிறந்த அண்ணனையும், மறுபுறம் தெலுங்கு தேசம் கட்சியையும் தீவிரமாக விமர்சித்து அதிரடி காட்டி வருகிறார் ஷர்மிளா. ஆந்திர தேர்தல் களத்தில் நிகழவிருக்கும் மாற்றங்கள் என்ன? ஆந்திராவை ஆளும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸை சேர்ந்த நரசராவ்பேட்டா தொகுதி எம்பி ஸ்ரீ கிருஷ்ணா தேவராயலு நேற்று தனது எம்பி பதவியை ராஜினாமா செய்தார். இது குறித்து செய்தியாளர்களிடம், கடந்த 4.5 ஆண்டுகளாக தொகுதி வளர்ச்சிக்காக என்னால் முடிந்த பணிகளை சிறப்பாக செய்துள்ளேன், ஆனால் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் எனது தொகுதியில் வேறொருவரை வேட்பாளராக நிறுத்த கட்சி மேலிடம் முடிவு செய்துள்ளது. மேலும் கட்சியில் சில வேறுபாடுகளை உணர நேர்ந்தது. இதனால் அடிமட்ட தொண்டர்கள் முதல் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். இது குறித்து முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டியை சந்தித்து எடுத்து கூறினேன். எனினும் எந்த பலனும் கிடைக்கவில்லை. இதனால் எம்பி பதவியை ராஜினாமா செய்துவிட்டு கட்சியிலிருந்து விலகுகிறேன் என்றார். கடந்த 10ஆம் தேதி கர்னூல் தொகுதி எம்பி சஞ்சீவ் குமார், கடந்த 4 ஆண்டுகளாக என் தொகுதியில் எந்த வளர்ச்சிப் பணிகளும் மேற்கொள்ளப்படவில்லை என கூறி தன் பதவியை ராஜினாமா செய்தார். கடந்த 13ஆம் தேதி மச்சிலப்பட்டினம் எம்பி வல்லபனேனி பாலசோப்ரியும் பதவியை ராஜினாமா செய்ததுடன் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸிலிருந்து விலகி பவன் கல்யாணை சந்தித்து அவரது ஜனசேனா கட்சியில் இணைந்தார். ஓங்கோல் தொகுதி எம்பி மகுண்டா சீனிவாசலு ரெட்டியும் விரைவில் கட்சியிலிருந்து விலகலை அறிவிப்பார் என சொல்லப்படுகிறது. எம்பி பதவியை துறந்து கட்சியிலிருந்து விலகியுள்ள 3 எம்பிக்களுக்கும் மகுண்டா சீனிவாசலு ரெட்டிக்கும் வரவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு மறுக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த லிஸ்டில் இந்துப்பூர் எம்பி கொரண்டலா மாதவ், ஏலூர் எம்பி கோத்தகிரி ஸ்ரீதர் ஆகியோருக்கும் இடம் கிடைக்காது என கூறப்படுகிறது. தனது எம்பிக்கள் பதவியை துறந்து கட்சியிலிருந்து வெளியேறி வருவதால் விழிப்புதுங்கி இருக்கிறார் ஜெகன்மோகன் ரெட்டி. நிலை குலைந்துள்ள ஜெகன்மோகனை நேரடியாக விமர்சிக்க தொடங்கி இருக்கிறார் அவரது தங்கையும் ஆந்திர மாநில காங்கிரஸ் தலைவருமான ஒய்எஸ் ஷர்மிளா. ஸ்ரீகாகுளம் மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வரும் ஷர்மிளா, என் அப்பா ஒய்எஸ் ராஜசேகர ரெட்டி உயிரோடு இருந்தவரை பாஜகவுக்கு எதிராக இருந்தார். ஆனால் இப்போது ஆந்திராவின் நிலையை பார்த்தால் கவலையாக உள்ளது. பாஜக கட்சிக்கு ஆந்திராவில் 1 MLA கூட இல்லை. ஆனால் இங்குள்ள அரசு பாஜகவின் கைப்பாவையாக உள்ளது. ஜெகன்மோகன் ஆந்திர மாநிலத்துக்கான சிறப்பு அந்தஸ்து குறித்து பாஜகவிடம் 1 மூடை கூட பேசவில்லை. காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்ததும் ஆந்திர மாநிலத்துக்கு சிறப்பு அந்தஸ்து வரும், அதற்கான உறுதியை ராகுல் காந்தி அளித்துள்ளார் என கடுமையாக ஜெகன்மோகனை விமர்சித்தார். தலைநகர் விவகாரத்தில் ஜெகனுடன் சேர்த்து முன்னாள் முதல்வர் சந்திரபாபு நாயுடுவையும் கடுமையாக விமர்சித்துள்ளார். குறிப்பாக, ஆந்திர மாநிலம் பிரிக்கப்பட்டு 10 ஆண்டுகள் கடந்துள்ளது, இருந்தும் ஆந்திராவுக்கு சரியான தலைநகரம் இல்லை. சந்திரபாபு நாயுடு அமராவதியை தலைநகரமாக உருவாக்க முயன்றார், ஆனால் அது முடிக்கப்படவில்லை. ஜெகன்மோகன் 3 தலைநகரங்களை அறிவித்தார், ஒன்றை கூட கட்டமைக்கவில்லை என ஆந்திர அரசியலின் 2 துருவங்களையும் கடுமையாக விமர்சித்தார். கடந்த 13ஆம் தேதி ஷர்மிளா தன் மகளின் திருமணத்திற்காக அழைப்புதலை தெலுங்கு தேசம் கட்சி தலைவர் சந்திரபாபு நாயுடுவை சந்தித்து கொடுத்தார். கூட்டணி இணக்கத்தால் தான் அழைப்புதல் கொடுக்கப்பட்டதாக சொல்லப்பட்டது. ஆனால் அந்நிகழ்ச்சியில் சந்திரபாபு நாயுடு பங்கேற்கவில்லை. இதனால் அவரை நேரடியாக விமர்சிக்க தொடங்கியிருக்கிறார் ஷர்மிளா. இந்த நிலையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய ஜெகன்மோகன் ரெட்டி, ஒருங்கிணைந்த ஆந்திராவை பிரித்த கட்சியின் தலைமை பொறுப்பை ஏற்ற நபர் ஒருவர் சந்திரபாபு நாயுடுவுக்கு சாதகமாக அந்த கூட்டணியில் இணைந்திருக்கிறார் என மறைமுகமாக ஷர்மிளாவை சாடினார். பாஜகவுக்கு ஆதரவாக ஜெகன்மோகன் ஆட்சி நடத்துவதாக காங்கிரஸ் மட்டுமின்றி தெலுங்கு தேச கட்சியும் விமர்சித்து வருகிறது. எனவே ஜெகன்மோகனுக்கு எதிராக இந்த 2 கட்சிகள் இணையுமா என்னும் கேள்வி எழுந்துள்ளது. குறிப்பாக ஜெகன்மோகன் பாஜகவுடன் நெருக்கமான போக்குடன் இருக்கிறார். கூட்டணி குறித்த அறிவிப்புகள் விரைவில் வரலாம். எனவே ஆந்திர அரசியல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. இதில் பலமான கூட்டணியை யார் அமைப்பார்கள் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.